உலகின் தொன்மையானது தமிழர் நாகரிகம் என்பதை இன்னும் ஒருபடி மேலே உயர்த்தி இருக்கிறது சிவகளை நாகரிக ஆய்வு. தூத்துக்குடி மாவட்டம் சிவகளை பரம்பு பகுதியில் சமீபத்தில் நடைபெற்ற ஆய்வுகள் தமிழகத்தின் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்தது. கவனிக்க வைத்த இந்த சிவகளை நாகரிகம் பற்றி பேச வைத்ததில் திரு மாணிக்கம் அவர்களின் பங்கு முக்கியமானது. ஸ்ரீவைகுண்டம் குமரகுருபரர் பள்ளியின் ஆசிரியராக பணியாற்றும் திரு மாணிக்கம் அவர்கள் திரு முத்தாளங்குறிச்சி காமராசு அவர்களுடன் இணைந்து நடத்திய வழக்கின் விளைவாக கிடைத்த தீர்ப்பில் தமிழக அரசின் உத்தரவுக்கு இணங்க உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களின் ஆணைப்படி சிவகளை பகுதியில் நீரிலும் நிலத்திலுமாக 2000 ஏக்கர் பகுதியை அகழ்வாய்வு செய்ய உத்தரவிடப்பட்டது. இதன் மூலம் சிவகளைக்கு 2020 மே மாதம் ₹58 லட்சம் ஒதுக்கியது அரசு. இந்த அகழாய்வில் கண்டறியப்பட்ட 70க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய முதுமக்கள் தாளிகளை கண்டு வியப்படைந்தனர் ஆய்வாளர்கள். தமிழகத்தில் செம்புகால நாகரீகம் கண்டறியப்பட்டதும் சிவகளையில்தான் என்கிறார் மாணிக்கம் அவர்கள். அத்துடன் மக்களின் வளமான வாழ்விடம் இங்குள்ள ஸ்ரீ மூலக்கரை என்ற இடத்தில் இருந்ததையும் குறிப்பிடுகிறார். அதற்கு ஆதாரமாக அங்கு கல்வட்டங்கள், செம்பு நாணயங்கள், சங்குகள், சிப்பிகள், வளையல்கள் கிடைத்துள்ளன. ஆதிச்சநல்லூருக்கும் பொற்கைக்கும் நடுவே அமைந்துள்ள இந்த சிவகளை நாகரீகத்தை பல்வேறு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும் கண்டுகளித்து வருகின்றனர். அவர்களுக்கு சளைக்காமல் அவற்றின் வரலாற்றை எடுத்து சொல்லி வருகிறார் மாணிக்கம் அவர்கள். ஓராண்டு ஈராண்டு அல்ல, 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இரவு பகலாக குடும்பம் மறந்து, சொந்தம் மறந்து, பல இல்ல விழாக்களை துறந்து, ஊரெங்கும் அலைந்து திரிந்து தேடி தனி மனிதனாக இந்த வரலாற்றை வெளிக்கொண்டு வந்ததில் மாணிக்கம் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. சீர்தூக்கி பார்க்கப்பட வேண்டியது இந்த சிவகளை நாகரிகம் என்பதை